ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் டு மை சேனல் நிறங்கள் கலர்ஸ் ஆஃப் குக்கிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா காலிஃப்ளவரை தண்ணியில் நல்லா கொதிக்க வைக்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. ஆனால் ரொம்ப கொதிக்க விடாதீங்க, ரொம்ப குழஞ்சிருச்சுன்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது. இப்போ தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கூட இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது சிக்கன் 65 பவுடர், இது ஒரு சின்ன பேக்கெட் ஆட் பண்ணிக்கோங்க. இது கடலை மாவு பவுடர், இது 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது இப்போ லைட்டாக தண்ணியை தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஊற விடுங்க. கொஞ்சம் நேரம் ஊற வச்சாதான் காலிஃப்ளவரில் மசாலா எல்லாம் நல்லா பிடிக்கும். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், நல்லா மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போது நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை எடுத்து இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஃப்ரை ஆகிடுச்சு, இதை தனியாக எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, கிறிஸ்பியான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி. இந்த சேனலோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.